தமிழ்நாட்டு தேர்தல் களத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம். திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் விட்ட ஒரு இடத்துலேருந்து போகணும், டிஎன் ரகு தொட்ட இடத்துலேருந்தும் போகணும். தமிழ்நாட்டில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, இந்தியாவில் ஜெயிச்சிருவீங்களா சார், வடக்கையும் ஜெயிச்சிருவீங்களான்னு எங்களை பார்த்து கேட்குறாங்க அப்படின்னு திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொன்னார். டிஎன் ரகு இன்னொரு கோணத்தை சொன்னார், பிஜேபி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 400 இடம் அதுக்கு குறையாமல் வெல்லணும், பிஜேபியே 370 அப்படிலாம் பேசினாங்க. இப்போ தனி மெஜாரிட்டியை தொடர்றது தொடர்பான ஒரு இது போகுது, பழைய ஜோஷ் குறையுதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் வட இந்தியா முழுக்க பயணம் செய்து விட்டு வந்திருக்கீங்க, வட இந்தியாவில் எப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு மேலோங்கி இருக்குது? ஒரு தேர்தலில் எதிரொலிக்கிற ஒரு விஷயம் அடுத்த தேர்தலில் எதிரொலிக்கிறது இல்லை, ஒரு தேர்தலில் எடுபடக்கூடிய முழக்கம் இன்னொரு தேர்தலில் எடுபடுவதில்லை. இப்போ நீங்கள் கண்ட காட்சிகளும் நீங்கள் பெற்ற உணர்வும் என்ன? வட இந்தியா மட்டும் இல்லை, இங்கே மேற்க கிழக்க வடக்கு மத்திய எல்லா பகுதியும் தான். அதனால் இது நாடு தழுவிய பயணம் அப்படின்னு சொல்லலாம். இதில் முதலாவது விஷயம், எங்கள் சூழல் எப்படி இருக்குங்கிறதுக்கு முன்னாடி இந்த 400 எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண் வந்து அது வந்து ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா அட்டாக் அப்படி தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு மக்களை வந்து கூட்டாக ஒரு பைத்தியக்காரத்தனத்தை நோக்கி தள்ளி தாக்குதலுக்கு உள்ளாக்குறது 400ங்கிறது. அதாவது 2019 பாஜக அடைந்த வெற்றி அப்படிங்கிறது 303 இடங்கள்ங்கிறது அதனுடைய வரலாறு காணாத வெற்றி. அது வந்து ஒரு புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு, பெரிய பெரிய விளைவுகளும் தொடர்ச்சியாக நடந்தது. ரியாலிட்டியோடு முதல்ல அது என்னங்கிறத விளக்கிட்டு அடுத்த கட்டம் நான் போகலான்னு நினைக்கிறேன். உண்மையிலே பாஜகவினுடைய அதிகபட்ச சராசரி அப்படின்னு ஒன்று இருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட 20% அப்படி தான். 1991 முதல் முறையாக 20% ஓட்டுகளும் 120 ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் மோடி திரும்பவும் இங்கே வந்து தன் கையில் பாஜகவை எடுக்கக்கூடிய 2014 தேர்தல் வரைக்கும் பாஜகவினுடைய உச்சபட்ச சாதனை அப்படிங்கிறது 1998 தேர்தலில் வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் 182 இடங்கள் ஜெயித்தது, 25.5% வாக்கு அப்போ அவங்க வாங்கினாங்க. இல்லை இதுதான் மிக முக்கியமானது, வாஜ்பாயினுடைய உச்சபட்ச வெற்றி எண் அப்படிங்கிறது 182. அப்படி பார்த்தா அவங்க இந்த 303 வாங்கியிருக்கிறது எவ்வளோ பெரிய அதீதமான ஒரு எண் அப்படிங்கிறது தெரியும். இந்த எண் எவ்வளோ அதீதங்கிறதுக்கு, அதாவது பாஜக எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வரணும்னா எதிரில் எந்த அளவுக்கு ஆட்கள் கீழே போகணுங்கிறதுக்கான ஒரு இடத்த திருப்பி காட்டுறேன். அதாவது இந்த பக்கம் பாஜக 303 வரும்போது இன்னொரு பக்கத்தில் காங்கிரஸ் அதாவது 19.5% அளவுக்கு கீழே இறங்குறதோட 17 மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்களில் 0, அந்த அளவுக்கு காங்கிரஸ் தோத்தாதான் இந்த 303ங்கிறதே எடுக்க முடியும். ஆக 2019 நடந்ததுங்கிறது அவர்களுக்கு உச்சமாக நடந்தது. இன்றைக்கி அது திரும்ப வரத்துக்கே சாத்தியம் இல்லை. இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6 நான் எழுதிட்டுருக்கேன். நான் தொடர்ந்து வந்து குமுதத்தில் எழுதுறதோ இல்லை வெவ்வேறு பத்திரிகைகளில் அருஞ்சொல்ல எழுதுறது பேசிக்கிட்டே இருக்கேன். 225ங்கிறது இன்றைக்கி அவங்க வந்து அதை செக்யூர் பண்ணுறதுங்கிறது தான் அவர்களுக்கு சாத்தியம் உள்ளது. அதிகபட்சம் நான் அதிகபட்சமாக சொல்கிறேன். ஏனென்றால் பொதுவாக வந்து இந்திய வாக்கு தேர்தல் களத்தில் இந்த தேர்தல் ஆய்வு பண்ணுறவங்களுக்கு இது தெரியும், 300,000 ஓட்டுங்கிறதுக்கு மேலே வாங்குறதுங்கிறது அசைக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு வலு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் பாஜக வென்ற 303 இடங்களில் 300,000 மேலேங்கிறது வெறும் 105 இடங்கள் தான். அப்போ இந்த 200,000 மேலே உள்ள இடங்கிறது அசைவுக்கு உள்ளது, அதை மாற்றிட முடியும் அதுதான் மெஜாரிட்டி. அப்போ இந்த எண்கிறதே ஒரு மித்து, அது அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறது. ரெண்டாவது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த 303ங்கிறது பெரிய இமயமலை இல்லை, வெறும் 31 எண் தான் தனி மெஜாரிட்டி. 272 மக்களவையில் ஆட்சியை பிடிப்பதற்கான 272ங்கிறத விட வெறும் 31 நம்பர் தான் கூடுதல் 303 அப்படிங்கிறது. இந்த 31ங்கிறத 4 திசைகள்லையுமே அவங்க இழக்கிறதுங்கிறத ஆதாரபூர்வமாக என்னால் ரொம்ப நீட்டி முழங்காமல் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். உதாரணமாக தென் மாநிலத்தில் எடுத்துக்கோ, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. கடந்த முறை கர்நாடகாவில் வந்து 28 இடங்களில் 25 இடங்களை அவங்க ஜெயித்தாங்க. அதே போல் தெலங்கானாவில் 17 இடங்களில் 4 இடங்கள் ஜெயித்தாங்க, 29 சீட்ஸ் ஜெயித்தாங்க. இதுக்கு முன்னாடி இது நடந்ததே இல்லை. இந்த முறை தென்னிந்தியாவில் மட்டும் 15 இடங்கள் இந்த 2 மாநிலங்களில் இழக்கிறாங்க அவங்க. நான் சொல்கிறது 31 இங்கேயே 15 போச்சு. இதுக்கு அடுத்தது ஹிந்தி ஸ்டேட்ஸுக்குள்ளார நான் போகலை, நேரடியாக வெஸ்ட்டுக்கு மட்டும் போங்க, 48 தொகுதிகள் உள்ள மகாராஷ்டிரம். மகாராஷ்டிரா வந்து இன்றைக்கி ரொம்ப நிலைமை தாறுமாறாக மாறி இருக்கு. அங்கே முந்தா நாள் வரைக்கும் நான் அங்கே தான் இருந்துட்டு வந்தேன், எல்லா பகுதிகளுக்கும் அங்கே மக்கள்கிட்ட பேசுகிறேன் பண்ணுறேன் எல்லா இடங்களையும். நான் சொல்கிறது வந்து
ஏதோ பாஜக வந்து முற்றிலுமாக வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க, எல்லாம் பூஜ்ஜியம் ஆயிடுச்சு, அவர்கள் எதிராக பெரிய அலை இருக்கு அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனால் சாதாரண ஒரு சலிப்பு ஏற்பட்டாலே இந்த ஆட்சி உதிர்ந்துடக்கூடிய ஒரு ஆட்சி, 31 நம்பர் போயிடும். அங்கே அதே போல் நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், குஜராத்தில் 26-க்கு 26 இடங்களையும் ஜெயித்தாங்க, மகாராஷ்டிராவில் 48-ல் 23 இடங்கள் பாஜக கூட்டணி வேறு சிவசேனா வேறு இணையான இடங்கள் ஜெயித்தாங்க, பெரும்பகுதி இடங்கள் ஜெயித்தாங்க. இந்த முறை இந்த 2 இடத்துலையும் சேர்த்து குறைந்தது 15-20 இடங்கள் வரைக்கும் இழக்கிறாங்க பாஜக. அங்கே உள்ள நிலவரம் நான் சொல்கிறது. அப்படியே நேராக ஈஸ்ட் வாங்க, பீகார் ஜார்க்கண்ட் 2 சேர்த்து 54 இடங்கள் இருக்காங்க. அங்கே பெரும்பகுதி இடங்களை போன வாட்டி ஜெயித்தாங்க. ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவங்க கூட்டணியில் பெரும்பகுதியை ஜெயித்ததனில நேரடியாகவே பாஜகவுக்கு 29 இடங்கள் கிடைச்சிது. அங்கே ஒரு 15 இடங்கள் இழக்கிறாங்க. நேராக தலைக்கு போவோம், ஹரியானா டெல்லி, டெல்லியில் வந்து ஒரு 7 இடங்கள் இருக்குது, ஹரியானாவில் 10 இருக்குது. 2 இடத்துலையுமே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு பின்பு ஒரு பெரிய அதிர்வு உண்டாயிருக்கு. நான் சொல்ல வர்றது, இந்தமாரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிலவரம் எவ்வளவோ அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். நான் சொல்கிறது எல்லா இடத்துலையும் தோற்றுருவாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க, அதை சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துலையும் சும்மா இயல்பாக அதை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன், 17 இடங்களில் காங்கிரஸ் பூஜ்ஜியம் ஆணுச்சு இல்லையா, இந்த 17 பிராந்தியங்கள் மாநிலங்களில் ஒன்றிய பிரதேசங்கள் தலா 2 இடம் ஜெயிக்கிறதா சராசரியாக வச்சுக்கிட்டா கூட, எல்லா இடத்துலையும் 2-2 இல்லை, பொதுவாக சொல்கிறேன் 17-2 போட்டு 34 இடம் வந்துச்சுன்னா கூட இந்த ஆட்சி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலை. ஆக இது ஒரு பெரிய மித். இரண்டாவது மித் என்ன அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் வந்து இதற்கு மேலே வந்து இறங்கிறதுக்கு இடமே கிடையாதுங்கிறது 2014-19 பார்த்தாச்சு. அப்பையும் கூட அவர்களுடைய வாக்கு வீதம்ங்கிறது 19.5%. இன்றைக்கி காங்கிரஸுடைய நிலைமை எல்லா இடத்துலையும் மேம்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது பெரிய அசுரத்தனமான ஒரு வெற்றி அப்படியெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் சின்ன சின்னதாக அங்கே 4 இங்கே 5. இன்றைக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே அகில இந்திய கட்சி காங்கிரஸ் மட்டும்தான். பாஜக என்ன இருந்தாலும் அது அதிகாரத்தின் பேரில் கையை முறுக்கி வடக்கு வடகிழக்கில் வந்து பல இடங்களை வெல்லலாம், இங்கே போய் இடங்களை வெல்லலாம். ஆனால் ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கட்சி கொடியோட பறக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. எங்கேயோ ஒரு வார்டில் போகிறோம், ஒரு ஆளை பிடிக்கலான்னு சொன்னால் அது காங்கிரஸ் தான். ஏன்னா இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது காங்கிரஸுடைய பாஜக வெறுப்பு ரொம்ப தெளிவாக தெரியுது. இல்ல இல்ல பாஜக சார், நான் பேசி முடிச்சிடறேன். கட்சியா கூட ஏத்துக்காத நீங்க எடுக்கிற சர்வே இல்ல 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 இருக்குங்கிறது மக்கள். இல்ல இல்ல இது சர்வே இல்ல சார், நான் சொல்றேன் கேளுங்க. 400 இடங்கள் நீங்க 400 இடங்கள் வந்து இன்னைக்கு இந்தியா கருத்தா நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல முதல் விஷயம் சார், இன்றைக்கு இந்தியாவினுடைய பெரும்பான்மை ஊடகங்களை நீங்க கைப்பற்றிய மாட்டாங்க. என்ன மொழி எனக்கு சொல்றீங்க மாற்று பார்வை சொல்றார், காது கொடுத்து கேளுங்க, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால சமஸ் வந்து பிஜேபிக்கு எண்ணிக்கை குறையும். சிவசேனாவை உடைச்சு அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரல பிஜேபிக்கு. என்சிபி உடைக்கிறாங்க, 70,000 கோடி ஊழல் பண்ண கட்சின்னு சொன்ன என்சிபி, நேச்சுரலி கரப்ட் பார்ட்டின்னு சொன்ன என்சிபியை உடைச்சு அஜித் பவாரை கொண்டு வராங்க, அதுவும் பத்தல. இப்பயும் கான்ஃபிடென்ஸ் வரல, இன்னும் மக்களுக்கு பிஜேபி மேலே கோவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜ் தாக்கரேவை பார்க்குறாங்க. ராஜ் தாக்கரே எதுவுமே இல்லாமல் இருந்தார். போன எலெக்ஷனில் மோடியை எதிர்த்து மகாராஷ்டிரா ஃபுல்லாக அவர் வந்து பிரச்சாரம் செஞ்சார்.
அவரை வந்து கூப்பிட்டு பேசுறாரு அமித்ஷா. அப்ப என்ன அர்த்தம்? லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் தானே சார். ஹரியானா பத்தி நான் பேசிட்டேன். ஹரியானால கடந்த முறை 10க்கு 10 தோல்வி. மகாராஷ்டிரா போகும் சொல்ற லாஜிக் தானே சார். ஒரு நிமிஷம் சுமஸ், சமஸ் ஒரு நிமிஷம் சமஸ், எனக்கு சில கேள்விகள் இருக்கு. நீங்க என்ன சொல்ல வர முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றீங்கன்னா, பிஜேபி அதோட பீக்க ஏற்கனவே தொட்டிடுச்சு. ராஜஸ்தான்ல முழுமையா ஜெயிச்சாங்க, மத்திய பிரதேசத்துல முழுமையா ஜெயிச்சாங்க, டெல்லியில 7-7 ஜெயிச்சாங்க, ஹரியானால 10-10 ஜெயிச்சாங்க, பஞ்சாப்ல அவங்களுக்கு தளம் இல்லை, உத்தரப்பிரதேசத்துல அதிகபட்ச வெற்றி 80க்கு வந்து ஒரு 10 சீட்டு தவிர மீதியெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தன்மையை பார்த்தோம். ஸோ அந்த இடங்கள்ல சரிவு வருது, மகாராஷ்டிரால சரிவு வருது, பிஜேபி அதோட பீக்க தொற்றுச்சு, அங்கிருந்து நழுவுது. காங்கிரஸ் தோற்று போனாலும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் 19% இருந்தது, அதுல இருந்து அவங்களுக்கு என்ன கெயின் பண்ணாலும் நன்மைதான். அடுத்த ரவுண்ட்ல நீங்க கேட்டு எந்த பர்சன்டேஜ் கிடைச்சாலும், எந்த இடத்துல 1-2 கிடைச்சாலுமே அவர்களுடைய எண்ணிக்கையை கூட்டும்னு சொல்றீங்க. ஆமா, இதுக்கு வந்து அடிப்படையான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, போன தேர்தலில் முன்வைக்கப்பட்டது வந்து நரேந்திர மோடி என்கிற ஒரு பிம்பம், நரேந்திர மோடி என்கிற ஒரு ஐகான் பிஜேபியுடைய முகமாக முன்னிறுத்தப்படுறார். அவருடைய செல்வாக்கு, ஏன்னா பிஜேபி இதற்கு முன்னாடி கலெக்டிவ் லீடர்ஷிப்பை பேசின பார்ட்டி, ஒரு சிபிஎம்மோட பொலிட் பியூரோ மாதிரி தான் வாஜ்பாய் காலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸாக இருந்த காலம் போய் இன்றைக்கி வந்து மோடி கேரண்டின்னு தேர்தல் அறிக்கை கொடுக்குற இடத்துக்கு அந்த கட்சி வந்திருக்கு. அவருடைய பாப்புலாரிட்டியை நம்பி களம் இறங்குறாங்க. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் ஒரு கூட்டணியை, போன முறை இல்லாத கெஜ்ரிவால், போன முறை சேராத அகிலேஷ், இவர்களெல்லாம் வச்சு ஒரு கூட்டணி அப்படின்னு ஒன்று போகிறாங்க. மகாராஷ்டிராவில் ஒரு கூட்டணி, எது திருப்பத்துக்கு காரணம்? மோடியின் மீதான வசீகரம் குறைஞ்சிருச்சா? மக்கள் சலிப்படைய தொடங்கிட்டாங்களா? காங்கிரஸ் மேல எங்க இருந்து நம்பிக்கை பிறக்குது? அந்த லாஜிக் சொல்லுங்க. இந்த கேள்வியை வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது உண்மையா வந்து நாங்க எப்போதும் இந்த மாதிரி பயணம் போகும்போது ஏராளமான கேள்விகளை தயாரிச்சுட்டு போவோம். அந்த அடிப்படையில் பார்த்தா இன்றைக்கும் பிரதமர் முகம் அப்படிங்கிற வரிசையில மோடியினுடைய முகம்தான் முன்னாடி இருக்கு. அதுல வந்து எந்த விதமான சரிவும் இல்லை. ஆனால் பாஜகவினுடைய கேள்விகள், அதாவது எதுக்கு ஓட்டு போடுவேன், ஏன் ஓட்டு போடுறது மாறுதுங்கிற கூடிய கேள்வி அமைப்பில் பாஜக மாநிலங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் பெரிய சரிவை எதிர்கொள்ளுது. இதுதான் மிக முக்கியமான விஷயம். அதாவது என்னென்னா, கிட்டத்தட்ட 12 மாநிலங்களில் நேரடியாக பாஜக ஆட்சியில் இருக்குது. மகாராஷ்டிரம், பீகார் இரண்டுலேயும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்கு தான் பிரதானமான ஷேர் இருக்குது சட்டமன்றத்தில். இந்த 14 மாநிலங்கள்லையும் சேர்த்து 219 தொகுதிகள் பாஜக கையில் இருக்கு மக்களவையில். அதாவது பாஜக இந்த மக்களவையில் வைத்திருக்கக்கூடிய 303 இடங்களில் 219 இடங்கள் இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் போயிட்டுருக்கிற இடம். ஒரு கட்டத்தில் நாம் எல்லாமே பார்த்தோம், அதாவது மாநில அரசாங்கம் ஒழுங்காக செயல்படலைனாலும் மோடியினுடைய முகத்தை காட்டி மாநிலங்களை பாஜக வென்றதை பார்த்தோம். ஆனால் குறைஞ்சது 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் 20 வருஷம் இவ்வளோ லாங் கேப், இப்போ குஜராத்லாம் எடுத்துக்கிட்டால் 20 ஆண்டுகளுக்கு மேலே 30 ஆண்டுகள் இவ்வளோ நீளமான ஆட்சி இருக்கும்போது மாநில ஆட்சி மேலே சலிப்பு உண்டாயிருக்கு. நான் சொல்ல வர முக்கியமான விஷயம் இதுதான், டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த சலிப்பு அதிகமாக இருக்கிறது. அதே சமயம் இந்த இடங்கள்லாம் பாஜக முற்றிலுமாக தோற்றுருவோன்னு இல்லை, அது நான் சொல்லலை. இப்போ உதாரணமாக 26க்கு 26 இடங்கள் குஜராத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்க எத்தனை ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா 20 இடங்கள் பாஜக இந்த முறை வரும். ஆனால் 6 இடங்களில் தடுமாற்றம் இருக்கு. ராஜஸ்தானை எடுத்துக்கிட்டால் போன வாட்டி 25க்கு 25 ஜெயித்தாங்க. இந்த வாட்டி 5 இடங்கள் காங்கிரஸ் அங்கே கைப்பற்றும், 20 வந்து பாஜக தான் வரப்போகுது. இப்படி எல்லா இடத்துலையும் 80%, 90% அவங்க ஜெயிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளதெல்லாம் போட்டு பார்த்தாலுமே 225 அவர்களுக்கு தாண்டவில்லை என்பது தான் நிலைமை. நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், பாஜக அப்படியே போயிடும், மோடி வந்து சுற்றிலுமாக போயிட்டார், அது இல்லை. 225 சீட்டுங்கிறத பாஜக சார்பில் பேசக்கூடியவருக்கு இதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். வாஜ்பாய் ஆட்சி அமைச்ச 1998 182 இடங்களை தான் பாஜக கைப்பற்றிருந்துச்சு. நான் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு 225, அதை காட்டிலும் அதிகம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா தனிப்பெரும்பான்மை கட்சியாக பாஜக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் அங்கே 5 இங்கே 4 போட்டாலே பாஜகவினுடைய கோட்டையில் ஓட்டை விழுகிறது. அதை தாண்டி அடைப்பதற்கு பாஜகவுக்கு இடம் இல்லை, வேற எங்கேயுமே மாநிலங்களில் இடம் இல்லை. எங்கெங்கெல்லாம் அவங்க மேக்சிமம் பெறணுமோ அங்கே பெற்றுட்டாங்க. மிக முக்கியமான விஷயம் சலிப்பு, மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய சலிப்பு உண்டாயிருக்கு. எங்கே பார்த்தாலும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான கேள்வி வந்து ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது. இளைஞர்கள்கிட்ட வேலைவாய்ப்புங்கிற பிரச்சனை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பெண்கள்கிட்ட பேசும்போது விலைவாசி வந்து அவங்களை கடுமையாக பாதிச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்.
ராமர் கோயில் பற்றி நாங்கள் எடுத்த சர்வேயில், இப்போ நான் எடுத்த சர்வேயில் ஜி ட்வெண்ட்டியை பற்றி குறிப்பிட்டவர்கள் கூட ராமர் கோயிலை பற்றி குறிப்பிட்டவர்களோட எண்ணிக்கை குறைவு. ஈவன் பிஜேபியை மோடியை ஆதரிக்கக்கூடியவர்களில் ஜி ட்வெண்ட்டியை குறிப்பிட்ட ஆட்டில் விழவும் ராமர் கோயிலை பற்றி குறிப்பிட்டவர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு வெளியில் குறைவு. அப்போ என்ன விஷயம்னு சொன்னால், இங்கே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு மாறான ஒரு விஷயம் வர ஆரம்பித்தாச்சு. மிக முக்கியமானது எல்லா இடங்கள்லையும் பிராந்திய வளர்ச்சிங்கிறது இப்போ ஒரு பெரிய அது ஒரு ஃபினாமினனாக நான் இந்த முறை பார்க்குறேன். 2014 நான் போனப்போ அப்படி இல்லை. 2014 ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்னென்னா குஜராத்தில் ஏதோ தேனாரும் பாலாரும் ஓடுதுங்கிற மாதிரி சொல்லி மோடி வந்தால் எல்லாம் மாறிடும் வளர்ச்சி முன்னேற்றம் அப்படி தான் பேசுனாங்க. விகாஸ் அப்படி தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. எல்லா இடங்கள்லையும் என்னென்னா மற்ற மாநிலம் அப்படி வளர்ந்துருக்கு, மற்ற நகரம் அங்கங்கேயே கூட ஒப்பிடுறாங்க. யூபியில் போனால் லக்னோ மாரி இங்கே இல்லைன்னு சொல்கிற இடம், அயோத்தி ஒரு நொடி திரு ரவீந்திரன் துரைசாமி குறுக்கிட்டார். நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ வந்து ஒரு அஞ்சா சுருக்கணும் அப்படின்னு ஷார்ப்பனா திருப்பி நினைவு கூறணும்னா, பிஜேபி 225 இடங்களை தொடும், அது ஒன்றும் வீழ்ச்சி அப்படின்னாலும் அவங்க அதிகபட்சம் 225 பெறுவாங்க அப்படின்றது ஒன்று. அதற்கு நீங்க சொல்ற முக்கியமான காரணங்கள், மத்தியிலும் மாநிலத்திலையும் பிஜேபியே ஆளுகிற இடங்கள்ல அந்த ஆட்சியின் மீது ஒரு சலிப்பு இருக்கு, விலைவாசி வேலையின்மை அப்படின்ற பிரச்சனைகள் மேலோங்கி வருது, அதிகார குவியல் காரணமோ என்னமோ பிராந்திய உணர்வு மாநில உணர்வு அப்படின்றது ஒன்று தலை தூக்குகிறது அப்படின்னு பல காரணங்களை அடுக்கிறீங்க. ரவீந்திரன் துரைசாமி குறுக்கிடுறார். தென்னிந்தியாவில் 2014 ஆந்திராவில் பாஜக ஸ்வீப் பண்ணிச்சு, 19 இரலவண்டாக இருந்தது. இப்போ 3 MP வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு கூட பவன் கல்யாணோட பிஜேபியும் 6 நிற்கிறாங்க. அங்கே வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த ஜெகன் நல்லா தான் இருக்கிறாரு, ஜெகனும் ப்ரோ மோடி இது மைண்ட் செட் உள்ளவர் தான். அடுத்து கர்நாடகாவில் 2014 டேக்கன் ஃபார் கிராண்டடாக சொல்ல முடியுமா? சந்திரபாபு நாயுடு கூட்டணி அமைச்ச பிறகும் அவர் வந்து நீங்க குறுக்கிடுங்க. ராகுல் காந்தி ஏத்துக்க மாட்டார் ஜெகன், அந்த புள்ளில தான் நான் சொல்றேன். அடுத்தபடியா கர்நாடகாவில் 14-19 அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. தேவகவுடா 10% வாக்கெடுத்த தேவகவுடா முஸ்லீம் வாக்குகளை இழந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காப்புல. அவர் சொல்லக்கூடிய அந்த மோடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்புங்கிறத நான் ஏற்றுக்கல. மோடி லீடர்ஷிப்புக்கு 14-19 கிடைச்சதை விட பெரிய வாக்கு வலிமை கிடைக்கும்னு நம்புகிறேன். அதே ஆர்குமெண்ட் அவர் வச்சாலும் கூட அது வந்து வெஸ்ட் பெங்காலையும் ஒரிசாவிலையும் மோடிக்கு அதிக சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் சொன்னக்கூடிய ஒரு இதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். மகாராஷ்டிரா சரத்பவார் லீடர், உத்தவ் தாக்கரேயும் லீடர், 2 லீடர், அந்த இடத்துல அரித்மெட்டிக் உதைக்கும். பீகாரில் அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்காங்க முன்னோட, உத்தரப்பிரதேசில் அரித்மெட்டிக்கலி முன்னோட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பீகாரில் எப்படி சொல்றீங்க? பீகாரில் வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி அந்த கூட்டணி வரும், சிபிஎம் சிபிஎம்எல் சிபிஐ முன்னாடி வெற்றி பெற்ற கூட்டணியோட இவங்கள்ட்ட பஸ்வான் இருக்கிறாப்புல. மற்றபடி உபேந்திர குஷ்வாகா 19 இல்ல, ஒரு வெளியே போய் தோத்தாரு. எம்ஓ சார்ந்தவர் இப்போ கூட இருக்கிறாரு. மாஞ்சி இப்படி பார்த்தா விஐபி பார்ட்டின்னு புதுசா ஒண்ணு இவரோட ஓட்டிங் ஸ்ட்ரெங்க் இருக்குது இல்லையா? அர்த்தமேட்டிக்கலி முன்னோட ஸ்ட்ரங்கா இருக்காங்க. மோடி லீடர்ஷிப் ஸ்வீப் பண்ணும், அதுல கோஸ் வித்வுட் சேயிங். சரி, முடிச்சிடறேன். யூபிலையும் முன்னோட ஜெயந்த் சௌத்ரி வந்ததில் அர்த்தமெட்டிக்கில் வெஸ்டர்ன் யூபிக்குள்ளே பெட்டராக தான் இருக்காங்க. எங்கே அர்த்தமெட்டிக்கில் இல்லை? இங்கே பஞ்சாபில் இல்லை, ஒன்றுமே இல்லாத இடம். தமிழ்நாட்டில் அர்த்தமெட்டிக்கில் இல்லை, ஒன்றுமே இல்லாத இடம். பெருசா எதிர்பார்ப்பு இல்ல. ஏற்கனவே எங்க வலிமையாக இருக்கிறாங்களோ அவங்க வலிமை குறையலன்னு ஒன்று சொல்றாரு. அதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட், மாநில தேர்தல் அப்படின்னு வந்தா பிஜேபிக்கு வாக்களிக்காமல் காங்கிரஸுக்கோ மற்ற கட்சிக்கோ வாக்களிக்கக்கூடியவங்க, தேசிய அளவிலான மக்களவை தேர்தல்னு வந்தால் மோடிக்கு வாக்களிக்கிற தன்மையை பார்க்குறோம், அவரோட பாப்புலாரிட்டிக்கு வாக்குகள் விழும் அப்படின்றது அவருடைய கோணம். இல்லை, அது உண்மைதான். அதை ஏற்றுக்கிட்டு தான் நான் 225 தொகுதி சொல்லிகிட்டு இருக்கேங்க. அப்புறம் அவருக்கு ஒரு விஷயம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆந்திராவில் 2 சீட்டோ 3 சீட்டோ வருவதற்கு சாத்தியம் இருக்குது பாஜக, ஆனால் தெலங்கானாவில் அதை இழக்கிறாங்க. நான் டீட்டெயிலாக அதுக்குள்ளார போகலங்கிறதுனால ஒவ்வொன்றா நோண்டாமல் சவுத் அப்படின்னு சேர்த்து சொல்லிகிட்ருக்கேன்.
அதே போல் பீகார் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஜார்க்கண்ட் பற்றி பேச மாட்டேங்கிறோம். ஜார்க்கண்டில் போன வாட்டி 14-12 தொகுதிகளை ஜெயிச்சது பாஜக. இன்றைக்கி சோரனுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை இங்கே கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கு. நான் டீட்டெயிலாக இதுமாரி இங்கே கூட்டி அங்கே கழிச்சு, இப்போ உதாரணமாக யூபியில் வந்து 62 சீட் தான் போன வாட்டி ஜெயித்தாங்க, என்னுடைய கணக்கில் நான் 70+ போட்டு வச்சுருக்கேன் போன வாட்டியை விட, ஏன்னா ராம் மந்திர் விஷயத்துக்கு அப்புறம். ஆனால் 70 மேலே ஜெயிக்கிறதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னால் 22 தொகுதிகளில் குறைந்தது 20-50% வரைக்கும் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூபி. சி, நம்ம வந்து இதை களத்துலேயும் பார்க்கணும், டேட்டாவும் பார்க்கணும். பாலிடிக்ஸ் வந்து அரித்மெட்டிக்ஸ் மட்டும் இல்லை, அது கெமிஸ்ட்ரிங்கிறதையும் நம்ம சேர்ந்து புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், 225 வந்தால் கூட பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாது. 250 வந்தால் கூட, நீ அவர் சொன்னார் சந்திரபாபு நாயுடு வந்து கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, 250 வந்து ஒருவேளை சந்திரபாபு நாயுடு கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் நாயுடு வெளியில் போக தயங்க மாட்டார். ஏனென்றால் இந்தியா முழுக்க கீழ் லெவலில் நான் போய் பேசக்கூடிய எல்லா கட்சி செயல்பாட்டாளர்களிடமும் மோடி ஷா மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அதாவது கூட்டணி கட்சினாலே வச்சு கழுத்தறுத்துருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து ஆழமா இருக்கு. இதை காட்டிலும் மோடி எதிர்ப்பு மனநிலையில இதெல்லாம் சொல்றீங்களா? இல்ல இல்ல, மோடி எதிர்ப்பு மனநிலை அப்படின்ற ஊர்ல சொல்றீங்களா? இதுல எனக்கு என்ன மோடி எதிர்ப்பு? எனக்கு என்ன மோடி எதிர்ப்பு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? நான் ஒரு பயணம் போறேன், மக்கள்கிட்ட பேசுகிறேன், அதை இங்கே பகிர்ந்துக்கிறவள. எனக்கு என்ன மோடி எதிர்ப்பு? மோடி எதிர்ப்பு மனநிலைனா எப்படி 225 சீட்டு தனிப்பெரும் கட்சியாக அவங்க தான் வருவாங்கங்கிறத நான் சொல்லிகிட்டு இருப்பேன். இது வந்து அதாவது என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன், உண்மையாக நாம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். இன்னும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தானில், இது போன்ற சில மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் இடையிலான முரண்பாடுகள் கூட வேலை செய்யணும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். உதாரணமாக மத்திய பிரதேசம் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அங்கே சிவராஜ் சௌஹான் மோதியை காட்டிலும் செல்வாக்கான தலைவராக அவர் உயர்ந்த, அதே காலகட்டத்தில் உயர்ந்தவர், அவருக்கு மோதியை காட்டிலும் 10 இளையவர் சிவராஜ் சௌஹான். அவர்கிட்டேருந்து இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பிறகும் மாநில பொறுப்புங்கிறது, மாநில முதல்வர் பொறுப்பு பறிக்கப்பட்டதை அவருடைய ஆதரவாளர்கள் இன்னைய வரைக்கும் சகிச்சுக்க முடியாமல் தான் இருக்காங்க. இப்போ அவர் நிற்கிறார், ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன விதமாக இதில் எதிர்வினையாற்றுவாங்கங்கிறது தெரியலை. பலரிடம் பேசும்போது அதிருப்தியான குரல்கள், இதெல்லாம் வந்து பெரிய ஃபேக்டர்ஸாக மாறும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் என்ன வேணால் நடக்கலாம். இதில் மிக முக்கியமாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டிக்காட்டு நான் முடிச்சுக்கிறேன், பாக்கி கேள்வி இருந்தால் சொல்கிறேன். உண்மையிலேயே பாஜகவுக்கு இது தெரியும், அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இது தெரியும். அதனால தான் இன்றைக்கி யாருமே கவனிக்காத ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவங்க இதுவரைக்கும் அறிவித்திருக்கக்கூடிய 400 பிளேயர்ஸ், இந்த சீட்ஸ் இதுவரைக்கும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது பாஜகவால், அதில் 100 பேருக்கு மேல் 2014 பிறகு காங்கிரஸ்க்குலேருந்து அல்லது வேறு கட்சிகளிலிருந்து பாஜகவுக்கு தூக்கப்பட்டவர்கள். அவ்வளோ பெரிய கரிஷ்மா இருக்குது, எல்லா இடத்துலையும் மோடி வேவ் இருக்குன்னா 100 பேரை வந்து என்னால் வந்து சிட்டிங் எம்பிஸை தூக்கிட்டு நீங்கள் ஏனைய கட்சிகள்லேருந்து வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டியிருக்கு. பஞ்சாப்பில் நான் போய் பார்த்தப்ப ஆம் ஆத்மியிலேருந்து வென்ற எம்பி கட்சியில் சேர்ந்து 8 மணி நேரத்துக்குள்ளார அவருக்கு சீட் கொடுத்துருக்காங்க. ஹரியானாவில் அது போல் இருக்குது. பஞ்சாபில் 6 பேர் அறிவிக்கப்பட்டவர்களில் 3 பேர் வெளியிலேருந்து கொண்டு வரப்பட்டவங்க. ஒவ்வொரு மாநிலத்தையும் டீட்டெயிலாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. தேர்தல் சர்வே எந்த அளவு நியாயமான ஒரு கருத்தை பிரதிபலிக்கும் முதல் டவுட். ரெண்டாவது டவுட், காங்கிரஸ் கட்சியின் வீழ்ச்சி, இன்னைக்கு அடையாளம் காணப்படாத ஒரு தலைவராக, மறுக்கப்பட்ட தலைவராக, ஒரு நகைப்பு கிடமாக பேசப்படுற தலைவராக, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாத தலைவராக இருக்கிற ஒரு தலைமை இருக்கிற ஒரு கட்சியை பத்தி நீங்க ஒரு விமர்சனம் சொல்ல, காங்கிரஸ் எவ்வளவு சீட் வாங்க போகுதுன்னு நீங்க சொல்லல, அவங்க எவ்வளவு ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லு. உங்களுக்கு எல்லாமே பாஜகவோட பத்தி சொல்ல முடியுமா? உங்க பயணம், நீங்க திரட்டிய தகவல், இது எல்லாமே உங்களை யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு நீங்க திரட்டி தர ஒரு சாதகமான விமர்சனம். எல்லாருமே வச்சிருக்காங்க, எல்லாருமே நெத்தியில வந்து என்னுடைய விலை இது அப்படின்னு எழுதிட்டு தெரியறவங்க நினைக்காதீங்க. பாஜக கருத்தை கவுண்டர் பண்ணுங்க சார். ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு மீடியா இல்ல, ஒரு செகண்ட் சார், காது ஒரு செகண்ட் கேளுங்க சார். நீங்களுக்கு உங்களுக்கும் மீடியா எக்ஸ்போஷர் உண்டு. எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் தன்னுடைய கழுத்தில் என் விலை இவ்வளோ ஒன்று போட்டுக்கிட்டு தெரியறது. கண்டிப்பாக நான் அப்படி சொல்லலை.
உங்களை அனுப்பி வச்சவங்கன்னு சொல்லாதீங்க. ஹி ஹஸ் எ ஸ்டாண்டிங். நீங்க அவர் சொல்ற கருத்தை 100% மறுங்க. என்ன பத்தி என்ன சார் 200% மறுங்க. நோக்கம் எப்ப போவோம்னு சொல்லி ஒரு மாசம் யாரோ அவர் அம்ச்சாங்க அவங்க திருப்தி படுத்திருக்கா எடுத்து வந்திருக்கீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. குணா டோன்ட் டிமீன் ப்ளீஸ். குணா வந்து அவர் ஆக்சுவலா சமஸ் ஒரு ஸ்பிரிட் வந்து அந்த சவுத் இந்தியால பிரசன்ஸ் 131 சீட்ல வந்து 29 இருக்கு. அதனால ஆல் இன்க்ளூசிவ் இல்ல அந்த நேஷனல் பார்ட்டி அப்படினு சொன்னாரு. நேஷனல் பார்ட்டியான அந்த ஒரு ஆட்சியில இருக்க பார்ட்டியே அவர் நேஷனல் பார்ட்டி இல்லங்கறது நீங்க ஏத்துக்கறீங்களா? இல்ல இல்ல நேஷனல் டெக்னிக்கலி நேஷனல் பார்ட்டி ஆல்ரெடி அவருடைய எண்ணம் தெரியுது. கேரளா சொல்ல வரது கேரளா தமிழ்நாடு சொல்ற விஷயம் என்னன்னா அவர் எண்ணமே ஆன்டி பிஜேபி இல்ல ஒருத்தர் ஒரு சர்வே பண்றாரா அது எப்படி இல்ல குணா குணா இல்ல இல்ல சார் அவர் ஆன்டி டிஎம்கே னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா இல்ல சோஷியல் மீடியால அவர் ஆன்டி டிஎம்கே னு சொல்றீங்க குணா. நான் சொல்ல வந்தேன் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் அவருடைய பாயிண்ட் ஒன் கேட்றலாம் ஒரே செகண்ட் திரு சமஸ் சுருக்கமா. இல்லை இல்லை நான் இதை தான் சொல்கிறேன். அதாவது காங்கிரஸ் வந்து இந்த வாட்டி மீளுது. நான் சொல்ல வர்றது காங்கிரஸ் வந்து பாஜகவை அடித்து சாச்சிட்டு வரும் அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் அங்கு நாலு இங்கே அஞ்சுன்னு அது ஏற்படுத்தக்கூடிய சேதாரம் அதனுடைய மீட்சிங்கிறது பாஜகவுக்கு பெரிய அணையை போடுது. நிச்சயமாக இன்றைய தேர்தல் கட்டத்தில் எல்லாருக்கும் மாயமாக சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா உருவாக்கியிருக்கிற மாதிரி 400 சீட்டு பெரிய அலை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒரே விதமான போட்டி இருக்குது. ஒரு போட்டி இருக்குது, கடினமான சூழல் இருக்குது. அதில் இவங்க மேலே அவங்க கீழெல்லாம் இல்லை. ஒரு எஜ்ஜு வந்து கூட்டணி சார்ந்து எல்லாருக்கும் ஏன்னா இதை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னென்னா எதிர்கட்சிகள் அவ்வளோ பேருமே இதை வாழ்வாசாவை யுத்தமாக கருதுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு எஜ்ஜு இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிஷனில். ஒருபோதும் இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய அலை இருக்குது இந்த பக்கம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது இல்லைங்கிறது தான் நான் சொல்ல வர்றது.